மாமனிதர் லெனின் அவர்களுடைய 150வது பிறந்த நாள் இன்று. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று நாடு முழுவதும் தமிழகத்திலேயும் லெனின் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம். அவர் இறந்து 95 ஆண்டுகள் ஆகின்றன. 1917ஆம் ஆண்டு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி லெனின் தலைமையில் புரட்சி நடைபெற்ற அதிகாரத்தை கைப்பற்றி சோசியலிச பொருளாதாரத்தை லெனின் அவர்கள் சோவியத் யூனியனில் அமலாக்கினார், நிர்மாணித்தார். அந்த சோசியலிச பொருளாதாரத்தில் முக்கியமான அம்சம் பொதுவான வளர்ச்சி என்பது மட்டுமல்ல, கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் கூடுதலான முக்கியத்துவம் என்பது லெனின் தலைமையிலான சோவியத் குடியரசு, சோசியலிஸ்ட் அரசு செய்தது. இன்று உலகம் முழுவதும் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை அமலாக்கக்கூடிய அந்த நாடுகள், அந்த நாட்டில் பொது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பொது மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக பொது சுகாதாரம், பொது மருத்துவம் என்பது தனியார் மயமாக்கப்பட்டு அது அமலாகலை. அந்த காரணத்தால் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசாக சொல்லக்கூடிய அமெரிக்காவில் அங்கே தான் வந்து கொரோனா கூடுதலாக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40,000-க்கு மேலே கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சோசியலிச நாடுகள் கியூபா, சைனா, வியட்நாம், வடகொரியா அங்கெல்லாம் குறைஞ்ச பாதிப்பு தான். அது காரணம், அந்த நாடுகளில் பொது சுகாதாரத்துக்கும் பொது மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த அரசுகள் பொது சுகாதாரம் கொள்கையை அமலாக்குனாங்க. குறிப்பாக 1918ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் புழுன்னு உலகையே தாக்கியது. கோடிக்கணக்கான ஜனங்க ஸ்பானிஷ் புழுவால் பாதிக்கப்பட்டு செத்துட்டாங்க. ஆனால் 1917ஆம் ஆண்டு புரட்சி நடத்தி அதிகாரத்தை கைப்பற்ற சோவியத் யூனியனில் லெனின் தலைமையிலான அரசு அந்த நாட்டில், சோவியத் யூனியனில் ஸ்பானிஷ் புலியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பொது சுகாதாரம் என்ற அந்த திட்டத்தை அமலாக்கினாங்க. உலகத்திலேயே முதல்ல பொது சுகாதாரம், பொது மருத்துவம் என்பது அமலாக்கப்பட்ட நாடு என்பது சோவியத் யூனியன் தான். அப்படி அந்த சோவியத் யூனியன் அமலாக்கப்பட்ட சோசியலிச பொருளாதாரம், பொது சுகாதாரம், பொது மருத்துவம் அடியொட்டி தான் என்றைக்கு சைனா, கியூபா, வியட்நாம் சோசியலிச நாடுகளில் அமலாக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான, பினராயி விஜயன் தலைமையிலான கேரள அரசு பொது சுகாதாரத்துக்கும் பொது மருத்துவத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு செஞ்ச காரணத்தால் தான் ஒப்பீட்டளவில் கேரளாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் அவங்களால ஓரளவுக்கு தடுத்திருக்க முடியுது மற்ற மாநிலம் ஒப்பிடுகிற போது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்த பொது சுகாதாரம், பொது மருத்துவம் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு கவனிக்கப்படாமல் இருக்க கடுமையான பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக கேரள மாநில அரசு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மாமேதை லெனின் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகிற போது, அஞ்சலி செலுத்துகிற போது, அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற போது அந்த சோசியலிச பொருளாதாரம், பொது மருத்துவம், பொது சுகாதாரம், பொது கல்வி அப்படிப்பட்ட சோசியலிஸ்டனுடைய அது முக்கியமான அம்சமான அந்த கொள்கையை மத்திய மாநில அரசுகள் அமலாக்க வேண்டும் என்று சொல்வோம். குறிப்பாக நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலையும் நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை கைவிட்டு பொது சுகாதாரம், பொது மருத்துவம் சொல்லிவிட்ட ஒரு மாற்று பொருளாதார கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவது தான் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் நாம் வந்து முன்னேற முடியும், மக்களை பாதுகாக்க முடியும். ஆகிய லெனினுடைய பிறந்தநாள் என்று நினைவு கூறுகிற போது இத்தகைய முழக்கத்தை முன்வைப்போம் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக லெனின் அவர்களுக்கு என்னுடைய மரியாதையை, அஞ்சலியை செலுத்துகிறேன்.